மாட்டேன் மில்க் மை டு எக்ஸாம் இதெல்லாம் போறனா ஃப்ரீ ஃபயர் சேஞ்ச் டு பப்ஜி அப்படியே பப்ஜி மாதிரி செஞ்சாயினா கடைசி வரை வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கடைசி வராதீங்க வெயிட் பண்ணி எல்லா அப்டேட் பாத்துக்கோங்க இதனால ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு அப்படினா அந்த ஆக்கன்னு அத ஏ வச்சு அந்த கண்ணுக்குலாம் புது புது ஸ்கின் வந்து அதெல்லாம் ரொம்ப என்டர்டு அடுத்து வந்து என்னன்னா இதெல்லாம் பேர் தெரியாத வந்துச்சு நமக்கு ரொம்ப பவர் என்னவா இருக்கும்னா வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இதுக்கான பவர் என்னவா அப்படின்னா தெரியாது ஆனால் வெப்பன் ராயில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ க்ளூவால் இன்னும் புக் பண்ணி வச்சுருக்க க்ளூவால்ஸே இன்னும் நிறைய வரல இது என்ன புதுசாக மணி ஹைஸ்ட் க்ளூவால் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் பட் இது நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது பட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து இது என்னது இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பேர் வைக்கலாம் பாகுபலி ஆ வச்சுக்கலாம் பாகுபலி ட்ரெஸ் ஏன்டா இதுக்கு பாகுபலி வச்சேன்னா அந்த என்னது அது அந்த சிலையை தூக்குற இடத்துல மாஸ்கை கட்டிகிட்டு வருவார்ல தலைவரே அந்த சினிமா இருக்குது அது இல்லாமல் இந்த கேரக்டர் யாரா புதுசாக இருக்கேன் அப்படின்னா இதுவும் பாகுபலி கேரக்டர் தான் ஏன்டா புதுதாக உரியா அப்படின்னா தெரியல ஏதோ சொல்லிக்க வேண்டியதான் அது பாகுபலி கேரக்டர்லாம் இல்லை ஏதோ வந்து புலிமுருகன் கேரக்டர் அதை பற்றி முன்னாடியே வீடியோ போட்டாச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் வருது இல்லை அதுக்காக இந்த மண்டல் தான் வரப்போகுது நேற்று வந்து நம்ம வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்துருந்தோம் இப்போ சுற்றி பார்ப்போம் இதுக்கான கேரக்டர் நம்பர் என்னன்னா 18 ஏன்டா 7 கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்குமேடா அப்படின்னா தோனி கேஸ் போட்டுருவார்ல அதனால தான் 18 கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நல்லா இருக்கான்னு கேட்டால் சூப்பராகவே இருக்குது பண்டில் இதை போட்டுட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கெலாம் செமையாக ரொம்ப பிடிச்சிடும் பட் என்ன கோல்ட் ராயில் வருமானது தான் டவுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்து என்னடா பப்ஜி மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பாட்டு தான் பண்ணோம் என்னென்னா குண்டு போட்டாங்கன்னா அது எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்கணும் யாருக்கும் தெரியாது இதுதான் வந்து பப்ஜி டைம் ஓடும் இப்போ வந்து கடைசி நேரத்தில் கையிலேயே வச்சுருந்தானா கையிலேயே வெடித்து செத்து போக வேண்டியதான் எப்படியே இதுதான் வந்து பப்ஜி மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்டா இப்படி பண்ணாங்க அப்படின்னா பப்ஜி பேன் பண்ணாங்கல்ல பப்ஜி பிளேயர்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயருக்கு வரவும் டே எந்த கேமும் ஒரிஜினல் கேம் தான்டா நாங்கள் ஒன்றும் பொம்மை விளாட்டெலாம் விளாட்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போலாம் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி அக்கா சாவுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிரெனேடை தூக்கி கையிலே வச்சுக்கிட்டு சாகும் போது அங்கே வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு தந்தா நீ நானே அப்படின்னு மியூசிக் தான் பண்ணும் சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ காப்பி ரைட்டுக்கு இது வந்துட போது சரி அப்புறம் என்ன சொல்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு என்ன சொல்கிறது அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்திடுங்க தேங்க்யூ